நடிப்பின் நாயகன் சூர்யா இவருடைய இன்று இருக்கும் மிகப்பெரிய உயர்த்துக்கு காரணம் அவருடைய சினிமா புகழோ இல்லை வசூல் மலையோ அதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம்தான். முதல் காரணம் என்னென்னா, அவர் வந்து நடத்திட்டு வர அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம், அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி பயின்றுருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. எத்தனையோ பேர் டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சூர்யாவுக்கு வந்து ரசிகராக இருக்காங்க, அவரை வந்து வழிகாட்டியாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கிறதுக்கு காரணமாக ஏதாவது ஒரு மூலப்புள்ளி இருக்கும் இல்லையா, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கான பதிலை நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவே சொல்லியிருக்காரு. அந்த அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி தானமா. இதை வந்து சமீபத்தில் ஹைதராபாத் போயிருந்த சூர்யாவே அந்த எதற்கும் துணிந்தவன் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சிரஞ்சீவி அவர்கள் 2006 வருஷம் வந்து பிளட் பேங்கை ஓப்பன் பண்ணி தன்னுடைய ரசிகர்கள் வந்து ரத்தம் கொடுக்கணும் இலவசமாக அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் யாரெல்லாம் ரத்தம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டுறாங்களோ அவங்க வந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சிரஞ்சீவி வந்து அறிவித்தார். அது மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அதே மாதிரி அதாவது கண், அதாவது என்ன சொல்கிறது, கண் இல்லாதவர்களுக்கு வந்து தானம் செய்கிறது கண் தானம், ஸோ ரத்த தானம் கண் தானம், இந்த இரண்டையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சிரஞ்சீவி செஞ்சுட்டு இருந்தார். இதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காரு. என்னென்னா சிரஞ்சீவி அவர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவரால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா என்னால் 1% மாற்றம் அல்லது 2% மாற்றம் நடக்காதா அப்படிங்கிறத நினச்சி தான் நான் வந்து இந்த அகர ஃபவுண்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1st generationலேயே 5000 மேலே, அதாவது 5000 குழந்தைகள் வந்து இன்றைக்கி காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அகர ஃபவுண்டேஷன் தான் காரணம். ஸோ அந்த அகர ஃபவுண்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த சிரஞ்சீவி சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி நடிப்பு நாயகன் சூர்யா ரொம்பவே நெகிழ்ச்சியாக அங்கே வந்து சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன இதை கவன்பா செய்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்தி இருக்குது மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.